பேரன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்கள், ஆரம்பமாக அல்லாஹ்வை புகழ்ந்தவனாக அவனையே பயப்பட வேண்டும் என்று உபதேசித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர்கள், அவர்கள் யார்? மன்ஹு ஸஹாபா? ஹஜ்ரத் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த உலகத்தில் வரவில்லை என்றார். உலாய்க அஸ்ஹாபு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஹிஸ்பு, நபி அவர்களுடைய தோழர்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த அந்த பெரும் படையினரும் இந்த உலகத்தில் வந்திருக்காவிட்டால் லௌலாஹும் மா கான ஃபில் அர்தி முஸ்லிம், இந்த உலகில் யாருமே முஸ்லிமாகவே இருந்திருக்க மாட்டார்கள். அந்த நபி தோழர்கள் யார்? மன்ஹுமு ஸஹாபா? சஹாபாக்கள் என்றால் யார் என்பதை பற்றி வரை விளக்கணம் கூறும் பொழுது அஸ்ஸஹாபத்து, சஹாபாக்கள் என்பவர்கள் மனித தம முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமினன் பி லாஹிரன் வ பாத்தினன் வ மாத அலைஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளும் புறமும் ஈமான் கொண்ட நிலையில் யார் நபி அவர்களை சந்தித்து அதே நிலையில் மரணம் அடைந்தார்களோ அவர்களுக்கு சஹாபாக்கள் என்று சொல்லப்படும். ஒருவர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வாழ்கின்றார், ஆனால் அவர் ஈமான் கொள்ளவில்லை. சந்திக்கின்றார், பேசுகின்றார், கூடவே இருக்கின்றார். அபு தாலிபை போன்று, அபு ஜஹலை போன்று, உபை இப்னு ஹலபை போன்று இவர்கள் முஸ்லிம்கள் இல்லை. ஒருவர் நபி அவர்களை பார்க்கின்றார், பேசுகின்றார், ஈமான் கொள்கின்றார், ஆனால் அது வெளிரங்கமாக இருக்கின்றது, உள்ரங்கமாக இல்லை. உள்ளும் புறமும் ஈமான் கொண்டிருக்க வேண்டும். அவர் உள்ரங்கமாக ஈமான் கொள்ளவில்லை என்றால் ஃபஹுவ முனாஃபிகுன், அவர் முனாஃபிக் என்பதாக புகைப்படுத்தப்படுவார். ஒருவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்கின்றார், ஈமான் கொண்டிருக்கின்றார், ஆனால் நபி அவர்களை சந்திக்கவில்லை. மன் லகிய முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களை சந்தித்திருக்க வேண்டும். அது ஒரு நொடிப்பொழுதாக இருந்தாலும் சரிதான், பார்வைப்பட்டிருக்க வேண்டும். அவருடைய தரம், அவருடைய உயர்வு அல்லாஹ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் உயர்த்தி விடுவான். இருந்தார், ஈமான் கொண்டார், ஆனால் பார்க்கவில்லை. நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார். உவைசர் தரணி போன்று தன்னுடைய தாயாரின் பணிவிடைக்காக நபி அவர்களுடைய சன்னிதானத்திற்கு போகும் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் சஹாபாக்களிடத்தில், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் சொன்னார்கள், உவைசல் கரணியை நீங்கள் சந்திக்க நேரும் பொழுது எனக்காகவும் துஆ செய்ய சொல்லுங்கள். காரணம், அவர் தன்னுடைய தாய் தந்தையின் பணிவிடையில் இருந்தார், அவர் பார்க்கவில்லை, எனவே அவர் சஹாபி இல்லை. நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார் அஸ்ஹமா என்ற நஜ்ஜாசி மன்னர், நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார், ஈமான் கொண்டிருந்தார், நபி அவர்களை சந்திக்கவில்லை. ஒரு கூட்டம் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறது, ஈமான் கொண்ட நிலையில் வருகிறது, ஆனால் வரும் வழியில் சிலர் இறந்து விடுகின்றார்கள். ஈமான் கொண்டிருக்கின்றார்கள், நபி அவர்களை பார்ப்பதற்கு தான் வந்தார்கள், நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தார்கள், உள்ளும் புறமும் ஈமான் கொண்டிருந்தார்கள், சந்திக்கும் முன்னால் அவர்கள் இறந்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய பெயர் மஹ்லரமீன், மஹ்லரமீன்கள். இவர்கள் தாபீகள் கிடையாது, இவர்களுடைய பெயர் மஹ்லரமீன். நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்து ஈமான் கொண்டு நபி அவர்களை பார்க்கவில்லை.
சரி, ஒரு மனிதர் வாழ்ந்தார், பார்த்தார், ஈமான் கொண்டார், ஆனால் இறக்கும் நேரத்திலே அவர் முனாபிக்காகவோ அல்லது ஒரு நஸ்ரானி கிறிஸ்தவராகவோ யூதராகவோ மரணித்து விட்டால் அவரும் சஹாபி. அப்படியும் சில சஹாபாக்கள் தங்களுடைய ஈமானை விட்டு வெளியேறக்கூடிய சூழல் ஏற்பட்டது, மேராஜினுடைய நேரத்தில் ஏற்பட்டது, கிபிலாவை மாற்றும் போது ஒரு சூழல் ஏற்பட்டது. சில பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஹீயில் சந்தேகப்பட்டு தங்களுடைய ஈமானை இழந்து விட்டார்கள். இவர்கள் தான் சஹாபா. இவர்கள் யார்? இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தக்கத ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹ்த ஷஜரத்தி. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஹுதைபியாவினுடைய உடன்படிக்கையின் பொழுது நபியே நாயகமே உங்களுடைய கையிலே பையத்து செய்தார்களே, அவர்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான், அவர்களுடைய உள்ளங்கள் இருந்ததை அறிவான், அவர்களுக்கு நிம்மதியை அல்லாஹ் இறக்கி தந்தான், சீக்கிரமாக அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான். சஹாபாக்களை பற்றி அல்லாஹு ரப்பல் இஸ்ஸத் தன்னுடைய திருமறையிலே இன்னும் அற்புதமாக ஒரு வரியை சொல்லுகின்றான், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். யார் முன்னால்? வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன, யார் முன்னாலே ஈமான் கொண்டு விட்டார், ஈமான் கொண்டு விட்டார்களோ, முஹாஜிர்களாக இருந்தாலும் சரி, அன்சாரிகளாக இருந்தாலும் சரி, வல்லதீன தபஊஹும் பிஹ்ஸான், அதற்கு பின்னால் நல்ல முறையில் அவர்களை பின்பற்றி ஒழுகியவர்கள். யாரை? யாரை பின்பற்றியவர்கள்? சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். ரலியல்லாஹு அன்ஹும் வரதுவன், அவர்களும் அல்லாஹுவை பொருந்திக் கொண்டார்கள், அல்லாஹுவும் அவர்களை பொருந்திக் கொண்டான். கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதிகளை அவர்களுக்கு அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றான். அவர்கள் அங்கே இருப்பார்கள். அதுதான் மிகப்பெரிய வெற்றி, அதுதான் மிகப்பெரிய வெற்றி. எது வெற்றி? சஹாபாக்களை பின்தொடர்வதில் வெற்றி. சஹாபாக்களை தங்களுடைய வாழ்க்கையின் முன்மாதிரிகளாக ஆக்குவதில் வெற்றி. சஹாபாக்கள் தான் எங்களுடைய தலைவர்கள் என்று சொல்வதிலே வெற்றி, வேறெதிலும் இல்லை. அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்பதாக சொல்லுகின்றான். காரணம், இன்றைக்கு சிலர் தங்களுடைய நிலையில் இருந்து கொண்டு சஹாபாக்களின் மீது வசைபாடுதலை ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்றைக்கல்ல, அவர்கள் இதை கையில் எடுத்து ஏறத்தாழ 28 வருடங்களுக்கு மேலாகின்றன. இவர்கள் சஹாபாக்களின் மீது சொல்லக்கூடிய பொய்யும் புரட்டும் எனக்கு பயமாக இருக்கின்றது. யார் இவர்களை நம்பி இந்த இயக்கங்களிலும் இந்த ஜமாஅத்துகளிலும் இருந்து இறந்து விட்டார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்குமா கிடைக்காதா என்று தெரியவில்லை. இவர்கள் அப்படித்தான் சஹாபாக்களை திட்டினார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், மன் சப்ப அஸ்ஹாபி, மன் சப்ப அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டுபவன், ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹ், அவன் மீது அல்லாஹ்வுடைய லஅனத் சாபம், அவன் மீது அல்லாஹ்வுடைய சாபம். இவர்கள் முதலில் இந்த நாட்டிலே வருகின்றார்கள். நாங்கள் தூய மார்க்கத்தை வெளியே சொல்லப் போகின்றோம் என்று, எது தூய மார்க்கம்? அப்படி தூய மார்க்கத்திற்காக வேண்டி வெளியே வந்தவர்கள் எடுத்து வைத்த வாதங்களில் ஒன்று சஹாபாக்களின் மீது அவதூறுகள், சஹாபாக்களை பற்றி கடினமான சொற்கள். இன்றைக்கும் அதை நினைத்தால் நெஞ்சம் பதறுகிறது. எப்படி இவர்கள் எல்லாம் இந்த கூட்டிலே சேர்ந்திருந்தார்கள் என்பதை அந்தந்த தம்பிமார்கள் இப்பொழுது, அவர்களுக்கும் கூட வயதாகி இருக்கும், சிந்தித்து பார்க்க வேண்டும். யார் அவர்கள்? உலகு போர் நடந்து கொண்டிருக்கின்றனர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாலாபுரங்களில் இருந்தும் அம்புகள் வந்து பாய்ந்து கொண்டிருக்கின்றது. தல்ஹா
அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருமை தோழர் நபி அவர்களினுடைய நெஞ்சுக்கு முன்னால் வந்து தனது நெஞ்சை நிறுத்தி வைத்து இரண்டு கைகளையும் விரித்து வைத்துக் கொள்கின்றார். உஹது போர் முடிகின்றது, தல்ஹாவினுடைய கையை காட்டுங்கள் என்று கேட்டபோது கையில் ஒரு இடத்திலும் எலும்புகள் இல்லை, எல்லாம் ஓட்டையாக கையே பிறகு சூம்பி போய்விட்டது. நபி அவர்களின் மீது பாய்ந்து வந்த அம்புகளை தன்னுடைய நெஞ்சிலே தாங்கிக் கொண்டார். கது வஜபத், கது வஜபத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தல்ஹாவிற்கு சொர்க்கம் வாஜி, சொர்க்கம் கடமை, சொர்க்கம் கிடைத்து விட்டது. அதே உஹதினுடைய போர், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறிய தந்தை ஹஜ்ரத் ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்கே அவர்களை என்று உஹது போரிலே சஹாபாக்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஹம்ஸாவை எங்கே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்களை கண்டவர் யாரும் இல்லை. ஒரே ஒரு நபித்தோழர் கண்டு வந்து சொல்கின்றார், இன்ன மரத்தின் கீழே நான் முஹம்மது நபியினுடைய உம்மத், அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த போரிலே கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஹம்ஸா உரக்க சொல்லிக் கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அங்கு போய் பார்க்கலாம் என்று அங்கு போய் பார்த்தால் ஹம்ஸா வெட்டப்பட்டு உடல் எல்லாம் சிதைக்கப்பட்டு கண்கள் தோண்டப்பட்டு மூக்கு அறுக்கப்பட்டு காதுகள் அறுக்கப்பட்டு இதயம் பிரிக்கப்பட்டு அதை எடுத்து வெளியே வீசப்பட்டு அலங்கோலமாக கிடக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே மிக அதிகமாக அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. பார்த்து கொண்டே சொல்லுகின்றார்கள், ஹம்ஸாவிற்கு கபர் இடுவதற்கு யாராவது எனக்கு துணி தருவீர்களா? ஒரு சஹாபி தன்னுடைய மேலாடையை எடுத்துக் கொடுக்கின்றார். அடுத்து பக்கத்திலே பார்க்கின்றார்கள், அப்துல்லா அலியல்லாஹன், ஜாபிர் அலியல்லாஹன் அவருடைய தந்தை. ஹம்சாவிற்கு ஒரு துணியை கொடுத்து விட்டு கொஞ்ச நேரத்திற்கு இடையிலே இன்னொரு சஹாபி எழுந்து சொல்லுகின்றார், யா ரசூலல்லாஹ், இதோ என்னுடைய மேலாடையும் தருகின்றேன். மேலாடையை தருவது என்பது நமக்கு லேசாக இருக்கலாம், அந்த சஹாபாக்களுக்கு மேலே போடுவதற்கு ஆடை கூட அடுத்து கிடையாது. தனக்கு இருந்த ஆடையை கஃபனுக்காக வேண்டி கொடுக்கின்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு துணியை கொண்டு நான் ஹம்சாவை கஃபனிடுகின்றேன், இன்னொரு துணியின் மூலம் நீங்கள் அப்துல்லாஹாவை கஃபனிடுங்கள். கொஞ்ச நேரத்திற்கு பின்னால் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்துல்லா, நான் சொர்க்கத்தில் அவரை சந்தித்தேன். நபி அவர்கள் சொல்லுகின்றார், அப்துல்லா, நான் அவரை சொர்க்கத்தில் சந்தித்தேன். அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்து கொண்டான் என்று கேட்டேன். என்னிடத்திலே அல்லாஹ் கேட்டான், அப்துல்லா சொல்லுகின்றார், என்னிடத்திலே அல்லாஹ் கேட்டான், அப்துல்லா, உனக்கு அடுத்து விருப்பம் ஏதாவது இருக்கின்றதா? நிறைவேற்றி வைப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். அப்துல்லா சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு இன்னொரு முறை உயிரை தா, இந்த உலகத்திற்கு அனுப்பு, நான் எதிரிகளோடு போரிட்டு இன்னொரு முறை செய்தார்கள். எந்த சஹாபாக்களை பற்றி ஜினா செய்தார்கள் என்று சொல்லுகின்றீர்கள் நீங்கள்? எந்த சஹாபாக்களை பற்றி காண்டம் தெரியுமா என்று கேட்கின்றீர்கள் நீங்கள்? அன்பு தோழர்களை, ஒன்றை உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்றேன், இனிமேலும் இவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் ஜிந்தீக்காக மாறிவிடுவீர்கள். இவர்கள் சஹாபாக்களிலே கையை வைத்து மிக பகிரங்கமாக வெளியே வந்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹதீஸிலே சொல்லுகின்றார்கள், லா தஸுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை ஒருபோதும் நீங்கள் திட்டாதீர்கள், அவர்களை குறைகண் கொண்டு கூட பார்க்காதீர்கள். என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றது அவன் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் உஹது மலையுடைய அளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வழங்கினாலும், மா அதரக மத் அஹதிஹிம் வலா நசீஃபஹு, அந்த சஹாபாக்கள் தங்களுடைய ஒரு கையெடுத்து கொடுத்தார்களே அதற்கு கூட ஈடாகாது, இல்லை இல்லை, அதில் பாதிக்கு கூட ஈடாகாது. சொர்க்கத்திலே நபி அவர்கள் பார்த்தேன் என்று சொன்னவர்கள் சஹாபாக்கள். நான் ஜாஃபரை பார்த்தேன், அவர் சொர்க்கத்திலே மலக்குமார்களுடன் சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார். முதன் முதலாக இவர்கள் சஹாபாக்களை பற்றி தங்களுடைய ஒற்றுமை என்ற மாத இதழில் எழுதுகின்றார்கள். ஒற்றுமை என்ற மாத இதழில் எழுதுகின்றார்கள்.
அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போ காலியாகும்னு சஹாபாக்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்களாம். அப்போது இவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கின்றார்கள். நான் சொல்வது இன்றிலிருந்து ஏறத்தாழ 15 அல்லது 18 வருடங்களுக்கு முன்பே இவர்கள் சஹாபாக்களின் மீது கை வைத்து விட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணம் சம்பவிக்கின்றது, அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். பனு ஸஃபீஃபா அவருடைய கோத்திரத்தார், பனு ஸஃபீஃபாவுடைய ஒரு தோட்டம் இருக்கின்றது. அந்த தோட்டத்திலே முஹாஜிர் சஹாபாக்களும் அன்சாரி சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு சில கருத்து வேறுபாடுகள். அதில் சொல்லுகின்றார்கள், மின்னா அமீருன் வ மின்கும் அமீர், யார் அடுத்து ஹலீஃபாவாக வருவது? முஹாஜிர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களிலிருந்து ஒரு அமீர். அன்சாரிகள் சொல்லுகின்றார்கள், எங்களிலிருந்து ஒரு அமீர். அது அவர்களுக்கிடையில் நடந்த சிறு கருத்து வேறுபாடு. பின்பு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள், அவர்களின் அவர்களுடைய கையில் எல்லோரும் மையத்து செய்து விட்டார்கள். ஆனால் நீங்கள் அதிலே அண்ணன் எப்போ சாவான், திண்ணை எப்போது காலியாகும் என்று சஹாபாக்கள் நினைத்தார்கள் என்று எழுதினீர்களே, உங்களுடைய கை கூசவில்லையா? அதை படித்தீர்களே தம்பிமார்களே, உங்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருந்ததா இல்லையா? ஆனால் அந்த நேரம் ஒன்றாக இருந்த நேரம், அவர்களுக்கு நேரடியாக நாங்களே தொலைபேசியின் மூலம் அந்த நேரத்தில் அவர்களுடைய தலைமையகத்திலே கேட்கின்றோம். இப்பொழுது அதனுடைய அதிலிருந்து பிரிந்து வந்து கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடியவர்களிடத்திலே கேட்கும் பொழுது அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், ஹசரத், இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாப்பீங்க, நல்ல செய்திகள் வரும், இவனை விட்டு நாங்கள் வெளியேற போகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், அவர்கள் தப்பித்து விட்டார்கள். ஆனால் இன்னும் கூட இவர்களுக்கு பின்னால் சுற்றி கொண்டிருக்கின்றவர்கள் இன்னும் தங்களுடைய ஈமானை இழந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. சஹாபாக்களை பற்றி இவர்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் மிக கடுமையான. இவர்கள் முதல் முதலாக 28 வருடத்திற்கு முன்னால், இன்னும் அந்த புத்தகம் என்னிடத்திலே இருக்கிறது, இவர்கள் போடுகின்றார்கள் ஃபிக்ஹு முரசு. அந்த நேரத்தில் காமிக்ஸ் நாவல் ரொம்ப உச்சகட்ட வியாபாரத்தில் இருந்துச்சு. துப்பறியும் நாவல்கள், காமிக்ஸுகள், இது ரொம்ப ரொம்ப உச்சகட்டமான வியாபாரம் இருந்துச்சு. அந்த மீடியா ரொம்ப பலன் உள்ளதாக இருந்தது. இவர்கள் அந்த காமிக்ஸ் மாதிரியே போட்டோ போட்டு போடுறாங்க. துருல் முக்தாரில் இருக்குது, ரத்துல் முக்தாரில் இருக்குது. தொலை வைக்கக்கூடிய இமாமுக்கு தலை பெரிதாக இருக்க வேண்டும், உறுப்பு சிறிதாக இருக்க வேண்டும், அவருடைய மனைவி அழகாக இருக்க வேண்டும். இவைகள் அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல, அவைகள் எல்லாம் வேறு மாதிரியான வார்த்தைகள். இவர்கள் அதை புரட்டி எழுதுகின்றார்கள். இதற்கு விடை சொல்ல வேண்டும் என்றால் அது நிறைய இருக்கின்றது அந்த சமாச்சாரங்கள், அதை நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் அப்பொழுதே இதை எடுத்து என்ன போட்டீர்கள் தெரியுமா? செக்ஸ் காமிக்ஸ். யார் இப்ப நாடுறது? அல்லாஹ்விற்கு ஒரு நியதி இருக்கின்றது. அல்லாஹ் ஒரு நியதியை வைத்திருக்கின்றார். யாராவது இந்த மார்க்கத்தை குறை சொல்லி இந்த மார்க்கத்தில் இருந்து மற்றவர்களை வழிகெடுப்பதற்கு முனைவார்களானால் அவர்களின் வாய் வழியாகவே அல்லாஹ் அவர்களை கெடுப்பான். மிர்சா குலாம் அகமது காதியானி தன்னை நபி என்று அறிவித்தவன், அவனே சொன்னான், மை முஹம்மது ஹூ மை நபி ஹூ, நான் தான் முஹம்மத், நான் தான் அஹமத். சொல்லிக்கிட்டே வந்தவன் ஒரு கட்டத்தில் சொன்னான், மை அல்லாஹும், நான் தான் அல்லான். அடுத்த கட்டத்துக்கு பாஞ்சான், நான் மை அல்லாஹும். அடுத்தது சொன்னா, நான் அல்லாஹினுடைய மனைவி, அல்லாஹ் என்னிடத்திலே அவனுடைய ஆண்மையை பிரயோகித்தான். இந்த உம்மத் அவனை அடையாளம் கண்டுகொண்டது. அவர்களுடைய வாய்களில் இருந்தே அசிங்கமான வார்த்தைகளை அல்லாஹ் வரவேற்பான். இப்பொழுது அதைத்தான் இவர்கள் உதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள். வெளியில வந்து என்ன சொல்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் ஜினா செய்யவில்லையா, சஹாபாக்கள் எல்லாம் திருடவில்லையா, சஹாபாக்கள் எல்லாம் சிர்க்கு செய்யவில்லையா? நீங்கள் அசிங்கப்பட்டீர்கள் என்பதற்காக வேண்டி சஹாபாக்களின் மீது நீங்கள் கை வைத்தால் அல்லாஹ் எங்களுடைய வாழ்நாளில் உங்களுடைய இறுதியை அலங்கோலமாக காண்பிப்பார். நாம் அவர்களை பற்றி அதிகமாக பேச வரவில்லை, அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டிருக்கின்ற அந்த மக்களை பற்றித்தான் நமக்கு கவலையாக இருக்கின்றது. சஹாபாக்களை பின்பற்றுவதை பற்றி இவர்கள் என்ன சொல்லுவார்கள் தெரியுமா? உமரா, என்னவோ உமர் இவருக்கு அடுத்த வீட்டுக்கார மாதிரி,
இவருக்கு தம்பி மாதிரி உமரை பேசுவாங்க. உமர் சொன்னா கேட்கணுமா? அன்றைக்கு கிறிஸ்தவர்களிடத்திலும் யூதர்களிடத்திலும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இஸ்லாத்தை பின்பற்றுமாறு சொல்லுகின்றான், இஸ்லாத்தை பின்பற்ற சொல்லுகின்றான். அப்ப என்ன தெரியுமா சொன்னா, ஆமினு பிமா ஆமனன்னாஸ், சஹாபாக்கள் எப்படி ஈமான் கொண்டார்களோ அதே போன்று ஈமான் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னான். ஈமானுக்கு உரைக்கல்லாக சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கள். ஈமானுக்கு எந்த அளவிலும் தங்களை எல்லா நேரங்களிலும் கொடுத்தவர்கள் சஹாபாக்கள். தங்களை கொடுத்தார்கள், தங்களுடைய பிள்ளைகளை கொடுத்தார்கள், தங்களுடைய பெற்றோர்களை கொடுத்தார்கள். சுமையா யாசிர் அம்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பார்க்க பார்க்க அவர்களுடைய பெற்றோர் இருவரும் அபூ ஜஹலால் கொல்லப்படுகின்றார்கள். யாசிரும் உடல் இரண்டு கூறாக கிழிக்கப்பட்டு கொல்லப்படுகின்றார். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய மர்ம அமையத்திலே அம்பெய்து கொல்லப்படுகின்றார்கள். நீங்க நல்ல பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுக்கிட்டு 2000-3000 கோடி சொத்தை வச்சுக்கிட்டு குழுகுழு குழுகுழுன்னு ஏசி அறையில் உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய உயிரை ஈந்த, தன்னுடைய பெற்றோர்களை கொடுத்த, தன்னுடைய சொத்து பத்துக்களை எல்லாம் இந்த தீனுக்காக வேண்டி அளித்த அந்த சஹாபாக்களின் மீது பொய் சொல்லி குறை சொல்ல வேண்டும் என்றால் இந்த ஈமான் எப்படிப்பட்ட ஈமானாக இருக்கும்? இன்னும் அவர்களை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய தம்பிமார்களை பார்த்துதான் என்னுடைய கேள்வி. உங்களுடைய ஈமானை தொலைத்து உங்களுடைய ஆக்கிபத் என்று சொல்லப்படக்கூடிய கடைசி மூச்சை ஈமான் இல்லாமல் முடித்து விடாதீர்கள். அல்லாஹ் அந்த கலிமாவை உங்களுடைய நாவுகளிலிருந்து பறித்து விடுவான். இவர்களுடைய நிலைமை வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. இதற்கு பிறகும் அல்லாஹ் இதை கொண்டு வர வேண்டிய தேவை இல்லை. என்ன சொல்ல வேண்டுமோ அத்தனையும் சொல்லிவிட்டார். ஃபிக்ஹு கிதாபுகளில் அசிங்கம், ஃபிக்ஹு கிதாபுகள் எல்லாம் செக்ஸ் கிதாபுகளாக இருக்கின்றன. ஃபிக்ஹு கிதாபுகள் குப்பை. நீங்கள் எழுதிய தர்ஜுமா குப்பை என்று உங்கள் அவர்களே சொல்ல வைத்து விட்டார். உங்களுடைய செக்ஸை பற்றி உலகம் முழுவதிலும் அல்லாஹ் படம் போட்டு காண்பித்து விட்டார். நீங்கள் எழுதினீர்களா? அதை விட வலுவான மீடியாக்களின் மூலமாக அல்லாஹ் மிக தெளிவாக காண்பித்து விட்டான் இந்த உம்மத்திற்கு நீங்கள் யார் என்பது. நான் இவர்களை எல்லாம் குறை சொல்லுவதற்காக வேண்டி வரவில்லை. அந்த சஹாபாக்கள் அவர்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த அருகதையும் இல்லை. உங்களுக்கு அல்ல, இந்த உம்மத்தில் எந்த மனிதருக்கும் அருகதை இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபத்ஹு மக்கா என்ற ஒரு போர், மக்கா மீண்டும் வெற்றி கொள்ளப்பட போகின்றது. அந்த செய்தியை ஒரு சஹாபி மக்காவினுடைய ஒரு முக்கியமான நபருக்கு அறிவித்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி இறங்கி விட்டது. இன்ன சஹாபி இந்த செய்தியை அறிவித்து விட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கத்தில் நிற்கின்றார்கள். அந்த சஹாபியை அழைத்து வரப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாளை உருவிக்கொண்டு கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், இவருடைய கழுத்தை நான் எடுத்து விடவா? நம்முடைய செய்தியை எதற்கு சொல்லிவிட்டார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅல்ல அல்லாஹ் இத்தலா அலா அஹ்லி பத்ரின், பத்ருடையவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னது உமக்கு தெரியாதா? ஃபகால யஅமலு மா ஷிஅத்தும் ஃபகத் அஃல்லாஹு அன்கும். பத்ர் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், பத்ரி சஹாபாக்களே, நீங்கள் என்ன பாவம் வேண்டுமானாலும் செய்யுங்கள், உங்களை அல்லாஹ் மன்னித்து விட்டார். எப்படி? இனிமேல் கூட நீங்க பாவம் செய்யுங்க, பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் மன்னிச்சுட்டா. புகாரியுடைய ஹதீஸ். ஏன்னா இப்ப நிறைய பேருக்கு புகாரி இல்லைன்னா தூக்கம் வராது, உடனே புகாரின்னு சொல்லணும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இவர்கள் உதிர்த்த வார்த்தைகள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இவர்கள் சொன்ன வார்த்தைகள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காண்டம் உபயோகிக்க தெரியாது என்று சொன்ன வார்த்தைகள், அவர்கள் இல்லை என்றால் நீங்கள் முஸ்லிமாக இருந்திருக்க முடியாது. சஹாபாக்களை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த விதத்திலும் அருகதை கிடையாது. யாரும் அவர்களை பற்றி பேச முடியாது. அல்லாஹ் ஒரு ஆயத்தில் அற்புதமாக சொல்லுகின்றார், முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்,
பார்க்க வேண்டும் என்றால் சஹாபாக்களை நீங்கள் பாருங்கள். முஹம்மது ரசூலுல்லா, அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மத், அஷிட்டாவு அலல் குஃபாரி ருஹமாவு பைனஹும் தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதன் யப்தகூன ஃபலம் மின் அல்லாஹி வரிதுவானா. நீங்கள் அவர்களை பாருங்கள், அவர்கள் எந்நேரமும் ருகூவிலும் சுஜூதிலும் இருப்பார்கள். சஹாபாக்களுடைய மறுமையின் அடையாளத்தை சொல்லுகிறார். அவர்கள் எந்நேரமும் ருகூவிலும் சுஜூதிலும் இருப்பார்கள். சீமாஹும் ஃபி வுஜூஹிஹிம் மின் அதரி சுஜூத், அவர்களுடைய நெற்றியிலே அவர்கள் சுஜூது செய்ததினுடைய அடையாளம் இருக்கும். ذلك مثلهم في التوراة ومثلهم في الإنجيل, முன்னால் உள்ள வேதங்களிலும் இதுதான் உதாரணமாக கூறப்பட்டது. கஸரின் அஸ்ரஜ ஷதாஹு ஃபாஸரஹு ஃஸ்தகலம ஃஸ்தவா அலா சூக்ஹி யுஜிபு ஸுர்ரா லியகீல பிஹிமுல் குஃபார். அன்பு தோழர்களே, அருமை சஹாபாக்களே, உங்களுடைய பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள், நீங்கள் கொல்லப்பட்டு சையீதாக்கப்பட்டு விட்டீர்கள், உங்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டு விட்டன என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள். இவைகள் தான் விதைகள், இது விதை போடப்பட்டிருக்கின்றது, இது இனிமேல் முளைத்து கதிர்கள் விடும். அந்த நேரத்தில் எதிரிகள் அதை பார்த்து குலை நடுங்குவார்கள். அல்லாஹ் அப்படிப்பட்ட நிலைமையை கொண்டு வருவார். எனவே சஹாபாக்களை நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று இம்மையினுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொன்னானே, 2000 கோடி சேர்த்து வைப்பதை சொன்னானா, அல்லது இருக்கும் இடமெல்லாம் தங்களுடைய குடும்பங்களை பிரிப்பதை பற்றி சொன்னானா? இத்தனையும் தெளிவானதற்கு பின்னால் சில ஊர்களில் இவர்களை அழைத்து மேடை போட்டு ஏற்றி பேச வைத்திருக்கின்றார்களே, இந்த அலங்கோலத்தையும் கொடூரத்தையும் என்ன சொல்வது? என்னுடைய உயிரனைய சஹாபாக்கள், என்னுடைய தலைக்கு மேலாம் தூக்கி வைத்திருக்கக்கூடிய சஹாபாக்கள், என்னுடைய இம்மைக்கும் மறுமைக்கும் வெற்றியின் காரணமான சஹாபாக்கள், அவர்களை பற்றி சினா செய்து விட்டான் என்று சொன்னாயே, இவர்களை நீங்கள் எப்படி கூட்டி வந்தீர்கள் உங்களுடைய ஊர்களிலே? இவர்களுக்கு கூட நின்று நீங்கள் எப்படி போஸ் கொடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? உங்களுடைய ஈமான் கடைசி நேரத்தில் பிடுங்கப்பட்டுவிடும் என்ற அச்சம் நமக்கு நிறையவே இருக்கிறது. அல்லாஹ் எல்லா நேரத்திலும் இதையெல்லாம் இவர்கள் மறைக்கின்றார்கள். எல்லா நேரத்திலும் அல்லாஹ் சொல்லுகின்றான், சஹாபாக்களை பின்பற்றினால்தான் உங்களுக்கு வெற்றி, இல்லை என்றால் தோல்விதான். சஹாபாக்கள் இல்லை என்றால் இந்த தீன் கிடையாது. எடுத்ததுக்கெல்லாம் இவங்க, அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னானா, அல்லாஹ் சொன்னானா ரசூல் சொன்னாங்களா, முடிஞ்சு. மற்றவெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான், நாங்களும் அவர்களும் மனிதர்கள். சஹாபாக்களும் நீங்களும் மனிதர்களா? அவர்கள் மனிதர்களில் புனிதர்கள், நீங்கள் மனிதர்கள் அசிங்கமானவர்கள், மனிதர்கள் காரி துப்பக்கூடியவர்கள், மனிதர்களிலேயே இழுகிறவர்கள் நீங்கள். நீங்கள் போய் சஹாபாக்களும் நாங்களும் ஒன்று என்று சொன்னீர்களே, இன்றைக்கு அல்லாஹ் அசிங்கப்பட வைத்து விட்டானா இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எல்லா மனிதர்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்குள்ளே நாம் செல்வது சரியும் அல்ல, அதை நாம் விரும்பவும் இல்லை. ஆனால் இன்னும் இவர்களுக்கு பின்னால் கொடி தூக்கி கொண்டிருக்கின்ற அந்த தம்பிமார்களுக்காக வேண்டிதான் நான் சொல்கின்றேன். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் விதைத்த இயக்கமும் தவறானதுதான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், இவர்கள் விதை போட்டார்களே அந்த இயக்கமும் தவறானதுதான், அந்த ஜமாத்தும் தவறானதுதான், அது இழுத்துக் கொண்டு செல்லுகின்ற பாதையும் தவறானதுதான். நீங்கள் இன்னமும் அதில் இருந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அந்த ஈமானை பாதுகாக்கவில்லை என்றால் உங்களுடைய சந்ததிகளுக்கு ஈமான் கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் பாதுகாக்க, அல்லாஹ் ரொம்ப நாள் விட்டு வச்சிருப்பான். பொதுவாகவே இஸ்லாத்தினுடைய எதிரிகளை ரொம்ப நாள் விட்டு வச்சிருப்பான். அத்வானிக்கு 90 வயசுக்கு அப்புறமும் விட்டு வச்சிருக்கான், அது அவனுடைய தக்தீர். அவன் வச்சிருக்கான். ஏதோ வாஜ்பாயி 100 நெருங்கும் போது அல்லாஹ் மௌத்தாகிறான், ஆனால் ராஜீவ் காந்தியை புட்டுன் போக வச்சுட்டான். அது என்ன குதிரை? அதற்கான சூட்சுமம் என்ன? அல்லாஹ் அதை எப்படி வைத்திருக்கின்றான்? அந்த ரப்புல் ஆலமீனுக்கே வெளிச்சம். ஆனால் அல்லாஹுவோடும் அல்லாஹுவினுடைய ரசூலோடும் இவர்கள் விளையாடுகின்றார்கள். இவர்கள் சொல்லுவதெல்லாம் அல்லாஹ் சொன்னா கேட்கணும், ரசூல் சொன்னா கேட்கணும். அதனால
சஹாபாக்கள் சொன்னா கேட்க கூடாதா? அடுத்தது இவங்க எப்படி எடுக்கிறாங்க, அல்லாஹ் சொன்னா கேட்கணும், ரசூல் சொன்னா கேட்கணும், கரெக்ட். சஹாபாக்கள் சொன்னா கேட்க கூடாதுன்னு கொண்டு வந்தாங்க பாருங்க. இதுதான் வழிகேட்டினுடைய அரிச்சுவடி. இது வழிகேடு. சஹாபாக்கள் சொன்னால் கேட்டே ஆக வேண்டும். சஹாபாக்கள் தான் நமக்கு முன்னோடிகள். فبأيهم يقتديتم يهتديتم அஸ்ஹாபி கன்னுஜூம். கொஞ்சம் லைவான ஹதீஸ் போல இருந்தாலும் நானே சொல்லுகின்றேன், என்னுடைய நபி அவர்கள் சொன்னதாக வருகிறது, என்னுடைய சஹாபாக்கள் விண்ணின் நட்சத்திரங்களை போன்றவர்கள், நீங்கள் அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நேரடி பெறுவீர்கள். நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் உன்னுடைய நபியின் தோழர்களை நான் பின்பற்றினேன் என்று சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான். இந்த காமுகர்களை பின்பற்றினேன் என்று சொன்னால் அல்லாஹ் சத்தம் காட்டாம தூக்கி நரகத்தில் போடும். இன்னும் இவர்களுக்கு பின்னால், இந்த இயக்கங்களுக்கு பின்னால் இவர்கள் எதை தங்களுடைய பைலாவாக வைத்துக் கொண்டிருந்தார்களோ, இவர்கள் எதை தங்களுடைய சரியத்தாக வைத்துக் கொண்டிருந்தார்களோ, அதற்கு பின்னால் முஸ்லிம்களே நீங்கள் சென்றால் கண்டிப்பாக மரண நேரத்தில் ஈமான் சந்தேகத்திற்குரியதாக மாறும். இவர்களை பற்றிய ஹுக்கும் அது யார் கொடுப்பாங்களோ அவங்க கொடுத்துட்டு போகட்டும், ஆனால் இவர்களை பின்பற்றுபவர்களை பற்றியும் இவர்கள் எதை விதைத்து விட்டு போனார்களோ அதில் இருக்கின்றார்களே அவர்களை பற்றியும் நமக்கு மிக கவலையாக இருக்கின்றது. முதன் முதலாக பெண்களை வெளியே கொண்டு வந்தவர்கள் இவர்கள், பெண்களை ரோட்டில் விட்டு அசிங்கப்படுத்தியவர்கள் இவர்கள், இன்னமும் பெண்களை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இயக்கத்தில் உள்ளவர்கள், இதிலிருந்து பிரிந்தவர்கள் இன்னமும் பெண்களை கொண்டு வந்து ரோட்டில் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். இவர்களால் தான் இந்த அசிங்கங்கள் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றன. வெளியே சொல்லுவதற்கு கூச்ச நாச்சமான விஷயங்களை செய்துவிட்டவர்களை பற்றி இனிமேல் அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் சொல்லுவதெல்லாம் இவர்களை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்களே. அல்லாஹ்விற்காக வேண்டி இவர்கள் அமைத்து தந்த பாதையிலிருந்து நீங்கள் வெளிவராவிட்டால் உங்களுடைய தீன் முழுமை பெற்றதாக நிச்சயம் மாறாது. ஏனென்றால் ஜகாத் வாழ்நாளில் ஒரு தடவை என்பது இன்னும் அப்படியே இருக்கின்றது, இன்னும் அப்படியே இருக்கின்றது இவர்களுடைய ஜமாத்தில். இன்னும் அதை பற்றி இவங்கள்ட்ட ஒரு தெளிவான முடிவு கிடையாது. ஷரியத்தினுடைய சட்டங்களை விளையாடியவர்கள், அல்லாஹ்வையும் அவர்கள் ரசூலையும் மட்டுமே பின்பற்ற வேண்டும், சஹாபாக்களை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை என்பது இன்னும் அவர்களுடைய சட்டங்களில் அப்படியே இருக்கின்றது. இந்த ஜமாத்திற்கு பின்னால் செல்லக்கூடியவர்கள் இன்னும் அசிங்கப்படுவார்கள், இதற்கு மேலும் அசிங்கப்படுவார்கள். அல்லாஹ் நம்ம அவர்களை பாதுகாத்து அருள் புரிவானாக, தெள்ள தெளிவான மார்க்கத்தை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்லாஹும்மா அரினல் ஹக்க ஹக்கம் ஒரு சுக்ன திபா, யா அல்லாஹ் உண்மையை உண்மை என்று விளங்கக்கூடிய அறிவு ஞானத்தை எங்களுக்கு தா. அவர்களுடைய சஹாபாக்களையும் நெறிபிறளாது நாங்கள் பின்பற்றக்கூடிய எல்லா நிலைகளிலும் பின்பற்றக்கூடிய வாய்ப்புகளையும் நிலைமைகளையும் எங்களுக்கு சாதகமாக்கி தருவாயாக ரஹ்மானே என்று துஆவோடு முடிக்கின்றேன். وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته.